வாவா கருப்பா குதிரை ஏறி நீ வராட்டா குதிப்பேம் மரமேறி வெள்ளை குதிரை உன் வாகனம் வெட்டறிவாளோட நீ வரணும் கள்ளம் கபடம் களை எடுக்க துள்ளும் குதிரை ஏறி வரணும் வாவா கருப்பா குதிரை ஏறி நீ வராட்டா குதிப்பேம் மரமேறி வணக்கம் விட்டுவிடு கருப்பா அத்தியாயம் இரண்டு அந்த குளம்படி சப்தம் கூட்டத்தின் காதை குடைகிறது கிளக் 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 சப்தம் சில நொடிகளில் தேய்ந்தும் விட்டது தேவர் திரும்பி திரும்பி பார்க்கிறார் கருப்பு தான் குதிரை ஏறி வந்துட்டு போச்சோ ஒருவனிடம் நடுங்கும் குரலில் அபிப்பிராயம் கூட்டம் அதை கேட்டு விடைத்து போய் நிற்கிறது வீரபாகுவிடம் மயக்கம் தெளியவில்லை தேவர் தீப்பந்த ஒளியில் கருப்பசாமியாய் நம்பி வழிபடும் அறிவாளை பார்க்கிறார் இரத்த சிவப்பில் அதனிடம் மினுமினுப்பு என்ன பேச எதை பேச பதைப்பாய் இருக்கிறது நாச்சிமுத்துவின் சடலம் பதைப்பை மேலும் கூட்டுகிறது கருப்பா என்ன தப்பு செஞ்சோம்னு இப்படி பண்ணி போட்ட ஒரு பெரியவர் முன்வந்து கதறுகிறார் இதற்குள் ராஜேந்திரன் ஓடிப்போய் ஊற்று நீரை கையில் ஏந்தி வந்து வீரபாகு முகத்தில் தெளிக்கிறான் முனகலோடு கண் விழிக்கிறான் வீரபாகு விழித்த வேகத்தில் விசும்பி ஆழத் தொடங்குகிறான் தேவரையா எம்மாவ எம்மாவ அவனது தேக்கு கை துண்டுப்பட்டு கிடக்கும் தன் மகனின் எதிரே நீண்ட நிலையில் அநியாயத்துக்கு நடுங்குகிறது ஆறு சென்றதுன்னு தெரியலையே வீரபாகு தேவரும் குரலில் உடைகிறார் அறிவாளையும் குதிரை ஓடுற சப்தத்தையும் கேட்டுமா இந்த கேள்வி ஒருவேளை கருப்பு சாமியோ பயந்தபடி யாரோ கேட்க கருப்பு காக்கிற தெய்வமுடா அது இப்படி பண்ணாது குறுக்கிடுகிறது ஒரு பெருசு ஆமா அது காக்கற சாமி தாக்கர சாமி இல்ல ஐயோ காக்கிற சாமி ஏன் மவனை ஏன் காக்கல ஏன் காக்கல ஏன் காக்கல பெரிதாய அலறி திரும்ப மயங்கி விழுகிறான் வீரபாகு அந்த கேள்விக்கு அங்கே ஒருவரிடமும் பதில் இல்லை ஆனால் தோட்டக்கார மங்கலத்துக்கு திரும்பிய போது பதில் காத்திருந்தது ஊரே கொல்ல போச்சு தேவரே ஊரே கொல்ல போச்சுது என் வீட்டையே எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க திருடனுங்க ஆமாங்க நம்ம வீட்லயும் வெள்ளி தங்கம் அவ்வளவும் போயிருச்சு வெள்ளி நாச்சியும் சேர்ந்து புலம்புகிறாள் இப்படியும் ஒரு திருட்டா தேவரிடம் ஆசுவாசம் அதிர்ச்சி ஆச்சரியம் எல்லாம் அதே சமயம் மதுரையில் சூட்கேஸை முடி லாக் செய்து ரத்னா நிமிரம் அந்த நொடிகளில் அறைக்குள் நுழைகிறாள் ரீனா என்ன ரத் எங்க ஊருக்கா ரீனாவின் கேள்வி ஆமா ரீனா ஜஸ்ட் ஒன் டே போயிட்டு வந்துடலாம்னு ரத்னாவின் பதிலால் ஆச்சரியம் ஊடுருவுகிறது ரீனாவிடம் ஒரு நாளைக்கா ஊருக்கு போற ஆமா ஒரு முக்கிய வேலை இருக்கு என்ன வேலைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ரத்னா மௌனமாய் ஏறிடுகிறாள் அதை விஸ்தாரமாக சொல்ல ஏனோ அவள் தயங்குவது ரீனாவுக்கும் புரிகிறது சரி போறது போற இந்த லெட்டரை படிச்சுட்டு போ ரீனாவின் முள்கரத்தில் ஒரு கடிதம் என்னடி லெட்டர் இது படித்து பாரேன் ரத்னாவின் விழிகள் கடிதத்தை பிரிக்கவும் மெலிதான அதிர்ச்சி கடிதம் அரவிந்திடமிருந்து அன்புள்ள ரத்னா நன்றி டாக்டர் நந்தாவிடம் நான் விரும்பும் நல்ல பதிலை சொல்வதாக சொன்னதற்கு அந்த ஐ லவ் யூ என்னும் நல்ல பதிலுக்காக ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டிருக்கிறேன் உன் அன்பான அரவிந்த் கடிதத்தை படித்தவள் முகத்தில் விதம் விதமான உணர்ச்சிகள் ரீனா அதை கூர்ந்து கவனிக்கிறாள் தோ பாரடி ஏன் அரவிந்தை இப்படி போட்டு சோதிக்கிற அரவிந்துக்கு தான் என்ன குறை ஐ லவ் யூன்னு சொல்லி சந்தோஷமாக காதலிக்காம ஏன் எப்போ பாரி எதையோ பறிக்கொடுத்தவ மாதிரியே இருக்க ஓன் இடத்துல நான் இருந்திருந்தா இந்த நிமிஷம் எங்களுக்கு ஒரு குழந்தையே பிறந்திருக்கோம் ரீனாவின் படப்பட பேச்சை கேட்டும் ரத்னாவிடம் எந்த மாறுதலும் இல்லை அதே அமைதி உறைந்து போன பார்வை உன் விஷயம் ஒரு புதிர் ரீனாவிடம் சலிப்பு அந்த புதிரை புரிஞ்சுக்கணுமா ரத்னாவிடம் திடீரென்று பதில் கேள்வி ரீனாவிடம் ஆமோதிப்பதான பார்வை அப்ப என் கூட ஊருக்கு கிளம்புறியா எதுக்கு வந்தாதானே தானே புரிஞ்சிக்க முடியும் என்ன ஊரது மாட்டுக்காரம்பட்டியோ ஆட்டுக்காரம்பட்டியோ தானே தோட்டக்கார மங்கலம் அரை சிரிப்போடு ரத்னா சொன்ன மறுநொடி அந்த அறைக்குள் வாட்ச்மேனின் பிரவேசம் என்ன முத்தையான்னே ஃபோன் வந்திருக்குமா உங்கள் அண்ணா ராஜேந்திரனாமே அவர் பேசுகிறாரு தோ வந்துட்டேன் ஆர்கண்டி சேலையின் கஞ்சி போட்ட விரைத்த பகுதிகள் சரசரவென்று சப்திக்க மாடிப்படி இறங்கி சீஃப் டாக்டர் ரூமுக்குள் பிரவேசிக்கிறாள் ரத்னா பிரிந்து கிடக்கும் ரிசீவரை எடுத்து காதுக்கு வைத்தபோது ராஜேந்திரன் நலம் விசாரித்தான் நல்லா இருக்கியா ரத்னா இருக்கேன் ராஜேந்திரா என்ன விஷயம் நம்ம வீட்டில் திருட்டு போயிடுச்சுமா ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டாங்க என்ன சொல்கிற நீ ஆமாம் நீ கொஞ்சம் கிளம்பி வரியா அம்மா ஒடிஞ்சு போயிட்டா ஆறுதலே சொல்ல முடியலை வரேன் வரேன் லீவு ப்ராப்ளம்லாம் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானே கருப்பை கும்பிடணும்னு வரதா தான் இருந்தேன் நீயும் இப்படி சொல்லிட்ட கட்டாயம் கிளம்பி வரேன் போச்சுடா கருப்பு சிவப்புன்னு எத்தையாவது நினச்சிக்கிட்டு வராத இங்கே கருப்புக்கே அல்வா கொடுத்துட்டு தான் இருக்காங்க என்ன ராஜேந்திரா சொல்கிற நீ நேரில் வா சொல்கிறேன் ரிசீவரை முடக்கினாள் ரத்னா முகத்தில் முத்துப்பூத்த மாதிரி வியர்வை திடும் என்று கேள்விப்பட்ட திருட்டு செய்தியால் ஒரு அசுர சோர்வின் கவ்வுதல் வேறு புடவை தலைப்பால் ஒத்தியபடி வருபவளை எதிர்பார்ப்புடன் பார்க்கிறாள் ரீனா என்னடி ஏதாவது பேட் நியூஸா கிட்டத்தட்ட என்ன வீட்டில் திருட்டு போயிடுச்சான் அண்ணன் ஃபோன் பண்ணா கிளம்பி வர சொன்னான் திருட்டா உங்கள் வீட்லையா ஊரே உங்கள் அப்பாவை கண்டா கன்னத்தில் போட்டுக்குன்னு சொல்லுவ அப்படிப்பட்ட உங்கள் வீட்டில் திருட்டா ஆமாம் மற்ற விவரம் எல்லாம் தான் தெரியும் இந்த நிலையில் நான் வந்தா நல்லா இருக்கும் மாடி நீ கட்டாயம் வர ரத்னாவிடம் விட தீர்க்கம் அப்படின்னா கொஞ்சம் பொறு நாளை காலையில முதல் பஸ்ல போகலாம் ரத்னா அதற்கு இசைந்த மாதிரி பெட்டியை தூக்கி ஓரமாக வைத்தாள் தோட்டக்கார மங்கலம் புழுதி பறக்க உள்நுழைகிறது அந்த போலீஸ் ஜீப் உயிர் தப்பியதே பெரும்பாடு என்று சாலையில் மேய்ந்து கொண்டிருந்த கோழியிலிருந்து வால் அருந்த நாய்வரை திடுக்கிட்டு போக கிரீச் சென்று டயர் தேய அது நிற்குமிடம் ஆனைமுடி தேவரின் பங்களா வீட்டு முகப்பு மீசையை நீவியபடி மோர் குடித்து கொண்டிருந்தவர் சப்தம் கேட்டு வாசலுக்கு வருகிறார் ஜீப்பில் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் என்கிற போலீஸ் கூட்டத்தோடு ராஜேந்திரனும் இறங்குகிறான் வாங்க வாங்க தேவரிடம் வரவேற்பு அப்பா நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன் திருட்டு நடந்த வீடுங்களை கருப்பு எல்லாம் பார்க்கணும்னாரு இன்ஸ்பெக்டர் அதான் கூட்டியா இருந்திருக்கேன் ராஜேந்திரன் சொல்லி கொண்டிருக்கும் போதே கூட்டம் சேர்ந்து விடுகிறது ஆமா திருட்டு நடந்த இடத்துல யாரும் எதையும் தொட்டு கலைச்சிடலையே இன்ஸ்பெக்டர் பாபு கேட்கிறார் எல்லோரிடமும் திகைப்பு ஏன் தொட்டா என்னங்க ஒரு அப்பாவித்தனமான கேள்வி பாபுவின் பார்வை முதலில் அவரை முறைக்கிறது பிறகு சிரிக்கிறது திருடங்க கைரேகாங்க இருக்கும் அது அழிஞ்சு போயிடும் பதில் கேட்டு அந்த நபர் ஆஹா என்று ஸ்லாகிக்கிறார் என் வீட்ல நான் எதையும் தொடல சார் நீங்க வந்து பார்க்கலாம் இது தேவரின் பதில் இன்னும் இந்த கிராமத்துக்கு கேபிள் டிவி வரலையா சுற்றி சுற்றி பார்த்தபடி வீட்டுக்குள் நுழைகிறார் பாபு இல்ல சார் இது ரொம்ப கட்டுப்பாடான ஊர் போலீஸே இப்பதான் வந்திருக்குன்னா பாத்துக்கங்களேன் கேபிள் டிவி வந்தா கட்டுப்பாடு போயிடுமா அப்படி இல்ல டிவிக்கெல்லாம் ஒதுக்க நேரம் இல்ல அதான் தேவர் பதிலில் பாதி நிஜம் பாதி வேறு ஏதோ காரணம் பாபுவும் போலீஸும் வீடு முழுக்க சுற்றி வந்து நோட்டம் போட கூடவே வந்திருந்த ஃபாரன்சிக் அசிஸ்டண்ட்டுகள் ஏதோ பொடிபோல் தூவி பீரோவின் கைப்பிடி கதவு தாழ்பாள் என்று பல இடங்களில் கைரேகையை தேடும் பணியில் மூழ்கத் தொடங்கினர் கன்றுக்குட்டி கணக்கான ஆய்வொன்றும் வந்திருந்தது அது கோச்சின் கைகளை இழுத்தபடி மதுரை சாலையில் ஓடத் தொடங்கியது இவ்வளவையும் தள்ளி நின்று வெள்ளி நாச்சி வேடிக்கை பார்க்கிறாள் உழுது போட்ட நன்செய் நிலம் போல களைத்து போய் கிடக்கிறாள் பாபுவிடம் மட்டும் என்கொயரியின் தொடர்ச்சி நகை மதிப்பு எவ்வளவுமா மொத்தமா நூற்றி ஐம்பது பவுன் நகை அவ்வளவும் என் டாக்டர் மக கல்யாணத்துக்குன்னு செஞ்சு வச்சிருந்தது பாவி திருடம் கொண்டு போயிட்டான் சொல்லும் போதே குரல் உடைப்பெடுக்கிறது அருகில் இளையவள் லக்ஷ்மி இவ்வளவு நகையை இப்படியா வீட்டில் வைப்பீங்க லாக்கர்ல என்ன பாபு கரிசனமாகத்தான் கேட்கிறார் கருப்பம் காவலை மீறி திருடம் வந்துட மாட்டாங்கிற நம்பிக்கைதான் அதோட லாக்கர் வசதியெல்லாம் இந்த கிராமத்துல கிடையாது இந்த பதிலும் தான் ஆமாம் யார் அது கருப்பேன் கருப்பண்ணசாமியை சொல்லுதுங்க அம்மா எடுத்து தருகிறாள் லக்ஷ்மி பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமியவா ஆமாம் அதே தான் ஆ நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த ஊரில் கூட அந்த சாமி பிரசித்தி பெற்ற கோவில் இருக்கிறதாவும் அந்த சாமிக்கு எதிராக நடந்துக்கிறவங்க செத்துடுவாங்கன்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேனே வாஸ்தவந்தான் ஆனால் முதல் தடவையா எங்களை ஏமாத்தினதும் அதே சாமியை வச்சு தான் இன்ஸ்பெக்டர் அதை நினைச்சாதான் சங்கடமா இருக்கு அந்த சாமி கோவில்லையே ஒரு கொலையும் நடந்துடுச்சு செத்துப்போன போன நாச்சிமுத்து ஊர்காவக்காரம் தேவர் குரலில் கொப்பளிக்கிற வருத்தம் இப்போ பாடி அங்கே தான் இருக்கு நீங்க வராமல் அதை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் பாபு அதை கேட்டு கருப்பு கோவிலுக்கு கிளம்ப ஆயத்தமாகிறார் ஜீப்பில் ஏற போனவரை தடுக்கிறார் தேவர் நடந்து தான் அங்கே போக முடியும் நடக்கிறார்கள் பாபுவின் பார்வை சுற்றி சுற்றி அளந்தபடி நடக்கிறது வயலும் காடும் கண்மாயும் மயானமும் பலத்த ஆச்சரியம் தருகின்றன அபாரமான பசுமை இந்த பசுமைக்கே காரணம் நாயக்கர் தோட்ட ஊத்துதான் பதிலால் இன்ஸ்பெக்டரிடமா ஆச்சரியம் பெரிய ஆச்சரியத்தை அந்த ஆலமரம் தருகிறது மெலிதான காற்று வீச்சில் கிணிங் கிணிங் என்று மரம் முழுக்க தொங்கும் மணிகளின் சப்தம் சங்கீதமாக இருக்கிறது மரநிழலை எட்டும்போது ஞாபகமாக ஒருவர் கூறுகிறார் ஐயா செருப்போட போறீங்களே பாபு உடனே தன் ஷூவை கழட்ட ஆயத்தமாகிறார் மற்ற போலீஸ்காரர்களும் தான் சும்மா வாங்க சார் இந்த கருப்பு காத்தெல்லாம் கப்சா சும்மா ஒரு அறிவாளை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக டபாய்க்கிறாங்க கில்லாடி திருட அந்த அறிவாளை வச்சே காரியம் சாதிச்சிட்டான் அதை பார்த்தும் புத்தி வரலை யாருக்கும் இப்படி எக்கத்தாழ பேச்சு பேசுவது தேவரின் மகன் ராஜேந்திரன் கூட்டம் அதை கேட்டு மருண்டு போய் தேவரை பார்க்கிறது தேவரிடமும் அதை அங்கீகரிப்பது போன்ற அமைதி தேவரே என்னது உம்ம உம்மை பையன் இந்த பேச்சு பேசுகிறான் கண்டிக்காமல் இப்படி மௌனம் காட்டுறீரே இந்த கருப்பால் உம்மன் பரம்பரையே படாத பட்டது மறந்து போச்சா அவர் மறக்கலை அதே சமயம் அப்பாவின் ஆட்சிமுத்து செத்து ஊரே கொல்ல போயிருக்குதே அப்போ எங்க போயிட்டான் அந்த காவக்கார கருப்பேன் காசு பணத்தை விடு போன உசுறு திரும்ப வருமா சொல்லு இந்த பதில் கூட ராஜேந்திரனிடமிருந்துதான் அப்ப தேவரே இனி கருப்ப நம்ப தயாரா இல்ல அப்படிதானே தேவர் ஆமோதிப்பதாய் மௌனிக்கிறார் ஆனால் வார்த்தை பூர்வமாக மறுக்க ஏதோ இன்னமும் பயமாக இருக்கிறது இதையெல்லாம் கேட்டு அதிசயித்தபடியே அங்கு கிடக்கும் சடலத்தை பார்க்கிறார் இன்ஸ்பெக்டர் பாபு தலை ஒரு ஓரமாக கிடக்க முண்டம் ஒரு ஓரமாக கிடக்க ரத்தம் தோய்ந்து கிடக்கிறது முண்டம் கிடக்கும் இடத்தில்தான் தோய்வு கூட தலை கிடக்கும் இடத்தில் துளி ரத்தம் இல்லை அது ஏதோ இளநீர் சீவி விட்டறி இந்த மாதிரி கிடக்கிறது கருப்பசாமி என்று கருதி வணங்கப்படும் அரிவாளை பார்க்கிறார் அதில் தோய்ந்து கிடக்கும் ரத்தம் அவருக்குள் சந்தேகம் மூட்ட தேவர் பக்கமாக திரும்புகிறார் அந்த அருவாளை எடுத்து பார்க்கணும் எடுக்கலாமா தாராளமா ஒரு போக்கவே அதை எடுத்துட்டாங்க பார்க்க எடுத்தா என்ன தப்பு சும்மா எடுங்க தேவரிடம்தான் இப்படி ஒரு ஆச்சரியமான பதில் பாபு அரிவாள் முன் போய் நின்று கைகூப்பி வணங்கிவிட்டு மெல்ல அதை தொட்டு எடுக்கிறார் அரிவாளின் கைப்பிடி பரப்பு தரையில் சந்தன குங்குமம் கரைசலால் இருக பிடித்த நிலையில் இருக்க அசைப்பதே சிரமமாக இருக்கிறது நிச்சயம் அந்த அறிவாளை இதற்கு முன் யாரும் எடுக்கவில்லை பாபுவுக்குள்ள அனுமானம் அதற்கேற்ப எடுத்த அறிவாளின் முன்பகுதியில் மட்டும் இரத்த திப்பி பின்பகுதியில் சுத்தமாய் ஒன்றும் இல்லை ஒன்றை வெட்டும்போது இரு பக்கமும் அல்லவா ரத்தம் படும் இது என்ன ஒரு பக்கத்தில் மட்டும் கேள்வியோடு அறிவாளை கான்ஸ்டபிள் ஒருவரிடம் தர அதை ஒரு தடயமாக எடுத்துக்கொள்கிறார் கான்ஸ்டபிள் அதை பார்ப்பவர்கள் சற்று இரண்டு போகிறார்கள் சார் அந்த அறிவாளை சன்னதியிலே வச்சுடுங்க இல்ல இது கொலத்தடயம் கோர்ட்டில் காட்டணும் வேண்டாம் சார் அதை வச்சுடுங்க அது எங்க சாமி அதை தொட்டதே தப்பு எடுக்கிறேன்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு எலே பெருசு போ அப்பால போலீஸ் அவங்க டியூட்டியை செய்யட்டும் பொத்திட்டு கவனி அறிவாளை சாமின்னு கும்பிட்றதுக்கு தான் அனுபவிச்சிட்டோம்ல ராஜேந்திரன் திரும்ப திரும்ப குறுக்கில் விழுந்தான் கொஞ்சம் பொறுங்க அந்த அறிவாளால் கொலை நடக்கலை பாபுவின் பதிலால் எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சி என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் இந்த அறிவாளால் கொலை நடக்கலை அறிவாழல ரத்தத்தை முன்பக்கமாக யாரோ பூசி இருக்காங்க அதே போல் இந்த இடத்துலையும் கொலை நடக்கலை பிணத்தை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க இங்கே நடந்திருந்தா உடம்பு தல ரெண்டும் கிடக்கிற இடத்துல ரத்தம் சிந்தி இருக்கும் என்ன சார் சொல்றீங்க தேவர் திடுக்கிட்டு கேட்க போலீஸ் அங்கே தன் கடமையை சீரியஸாக ஆரம்பிக்கிறது இரவில் ஊரை மிரட்டிய ராட்சசமணி புகைப்பட பதிவாக அதன் மேலெல்லாம் கைரேகை தடயத்தின் தேடல்கள் ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் பயந்த மனதோடு அந்த ஆளுயர அறிவாளை பிடித்த நிலையில் தயாராய் கொண்டு வரப்பட்ட ஸ்ட்ரெச்சரில் நாச்சிமுத்துவின் சடலம் ஏற்றப்படுகிறது அப்பன் வீரபாகு வந்திருக்கவில்லை வந்திருந்தால் அழுது கூட்டத்தையே கலக்கியிருப்பான் போலீஸ் சம்பிரதாயங்களும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரிகிறது அந்த கன்றுக்குட்டி சைஸ் நாய் இங்கும் வந்து மதுரை சாலை பக்கம் தான் ஓடுகிறது அது ஓடி நின்ற இடம் ஒரு பஸ் ஸ்டாப் இன்ஸ்பெக்டர் பாபுவின் கருத்தை கேட்டு தேவரை பெருசுகள் எகிரி பிடிக்கின்றனர் தேவரே ஐயா சொன்னதை கேட்டீரா இப்போ என்ன சொல்றீரு சரி இங்க கொலை நடக்கலன்னே வச்சுக்குவோம் அறிவாளை தொட்டு ரத்தம் பூசி கலங்கப்படுத்திட்டானே அவனை அந்த சாமி ஏண்டா சும்மா விட்டுச்சு நான் சொல்லுவேன் என் கருப்பா அந்த கள்ளனை சும்மா விடமாட்டான் அப்படி விட்டிருந்தாலும் அதுக்கு காரணம் இருக்கும் திடும் என்று ஆவேசமான ஒரு பதில் குறுக்கிடுகிறது யார் அது அட கோடங்கி தனிலிங்க பெருமாள் கருப்பு சன்னதியின் பூசாரியும் கூட வாவே வா எங்கே ஆளை காணோம்னு நினச்சேன் அழகர் கோயில் போயிட்டு வர்றேன் என் சாமியோட மூலக்கருவரா தானே மூலம் கேட்டேன்னுக்கிட்டு ஊர் சுத்தாமே நீ ஒழுங்கா இங்கேயே கடை நீ இருந்திருந்தா இந்த தப்பு நடந்திருக்குமாலே நடந்ததை தப்பா நான் நினைக்கல இது என் சாமியோட திருவிளையாடல் ம் மிக திமிராக பதில் தரும் பார்வை பார்க்கிறான் ராஜேந்திரன் இன்ஸ்பெக்டரிடம் கிளம்பலாம் என்னும் சமிக்ஞை நாய் போய் நின்றிருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் ஆராய வேண்டிய அவசியத்தோடு கிளம்புகிறார் அவர் அந்த அறிவாளோடு கான்ஸ்டபிள் பின்தொடர்கிறார் அநேக விழிகளில் அதன் காரணமாக கண்ணீர் கருப்பா போரியா இனி எம்மை யாரு காப்பா என்ன ஆச்சுவோம் சக்தி நள்ளிரவு நேரம் அந்த தூங்கி வழியும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்புக்கு இரண்டு பேர் டியூட்டியில் பகலில் தொட்டு எடுத்து வந்திருந்த அந்த அறிவாள் அதோ சுவர் ஓரமாக சாய்த்து நிறுத்தப்பட்ட நிலையில் இன்ஸ்பெக்டர் டேபிளுக்கு அருகில் இனி அது கோர்ட் லேப் என்று அலையக்கூடும் லாக்கப்பில் இரண்டு கள்ளச்சாராய கேசுகள் தூக்கம் பிடிக்காமல் ஆடுபுலி ஆட்டம் ஆடுகிறார்கள் அப்போதுதான் அந்த சப்தம் கேட்க ஆரம்பித்தது க்ளக் கிளக் எலே என்னடா சத்தம் ஏதோ குதிரை ஓடுற மாதிரி இல்ல சப்தம் மறை தூக்கத்தில் இருக்கும் கான்ஸ்டபிளையும் முசுப்ப கான்ஸ்டபிள் தூக்கம் கலைந்து நிமிர அந்த சப்தம் துல்லியமானது கிளக் 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 கான்ஸ்டபிள் விதிர்த்த நிலையில் ஸ்டேஷன் வாசலை எட்டிய போது அவரது அடி வயிற்றில் அமிலம் பீறிட்டது வெளியே நல்ல வெள்ளை குதிரை ஒன்று பிரம்மாண்ட சைஸில் அதன் மேனிமேல் கூட சிவப்பு பட்டு விரிப்பு பிடரி தலையில் பலவண்ண குஞ்சரம் கூட மையிட்ட மாதிரி என்ன ஒரு அழகு மினுமினுப்பு சடார் என்று முன்னிரண்டு காலை தூக்கி அது கனைக்கவும் கான்ஸ்டபிள் கலங்கி போகிறார் விட்டுவிடு கருப்பா அத்தியாயம் மூன்றை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்